உறவுகளுக்கு வணக்கம். நேற்று காலையில் என்னுடைய அன்பு சகோதரன் தமிழர் மீட்புக் கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் கரிகாலன் என்ற கல்யாண சுந்தரம் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு விருதுநகர் சிறையிலே அடைக்கப்பட்டுள்ளார். அந்த சிறையில் அடைப்பிற்கு காரணம் என்ன என்று பார்த்தால், பரமக்குடியிலே தியாகி இமானுவேல் சேகரனுக்கு நடக்க இருக்கிற அந்த முப்பெரும் விழாவிற்கு, அதாவது இந்த 100வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய விழாவிற்கு, இந்திய திருநாட்டினுடைய பாரத பிரதமர் அவர்கள் கூட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இந்த நிலையிலே கொஞ்சம் கூட இந்த மல்லறியத்துக்கு சம்பந்தம் இல்லாமல், தமிழ் தேசியத்திற்கு சம்பந்தம் இல்லாமல், இந்த தமிழ் மண்ணில் இருந்து கொண்டு தலித்தியத்தை பேசக்கூடிய விடுதலைகள் சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அந்த இடத்திற்கு வரக்கூடாது என்பது ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களினுடைய ஏகோபித்த கருத்தாக இருப்பதால், நீங்கள் அந்த இடத்திற்கு வர வேண்டாம், அதை எங்கள் மக்கள் ரசிக்கவில்லை என்ற துணியிலே மதிப்பிற்குரிய அண்ணன் சோலை பழனிவேல்ராஜன் வழக்கறிஞர் அவர்கள் அந்த மருதம் பண்பாட்டுக் கழகத்தினுடைய அந்த தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய அந்த அறக்கட்டளை பணிகளை செய்யக்கூடிய அண்ணன் பரம்பை பாலா அவர்கள், நான் உள்பட திருமாவளவன் அவர்கள் தயவு செய்து எங்கள் பகுதிக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது என்று நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருந்தோம். காரணம், மல்லறியத்திற்கும் தலித்தியத்திற்கும் இந்த மண்ணிலே இடம் கிடையாது. இரண்டையும் ஒரு சேர ஒப்பிட்டும் நாம் பார்க்க முடியாது. மல்லறியம் என்பது வாழ்வியலின் மூலமாக இருக்கிறது. தலித்தியம் என்பது இடையில் மராட்டியாது ஒரு சொல், தமிழ் சொல்லே கிடையாது. அது மராட்டியிலே மகர் மக்கள் அவர்களாக அறிவிப்பதற்கு அந்த ஒரு வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அது முழுக்க முழுக்க ஒரு மராட்டிய சொல், அது தமிழ் சொல்லே கிடையாது. அந்த சொல்லை கூட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்திய முழுமைக்கும் இருக்கக்கூடிய 30 கோடி மக்களையும் நாங்கள் ஒற்றை குடையின் கீழ் கொண்டு வந்து விடுவோம் என்ற ஒரு தொனியிலே திருமாவளவன் ஒட்டுமொத்த மக்களையும், இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி அந்த அவர்களையெல்லாம் அழைக்கும் பொது சொல்லாக தலித் என்ற வார்த்தையை கொண்டு வந்து இந்த மண்ணிலே அவர் களமாடி கொண்டிருக்கிறார். அதை நாங்கள் மனதார ஏற்கவில்லை. நாங்கள் தலித்தல்ல, ஆதி திராவிடர் அல்ல, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, நாங்கள் வீழ்த்தப்பட்டவர்கள் அல்ல என்பதை இந்த மறதியில மக்கள் நெஞ்சுத்துணிவோடு சொல்லக்கூடியது எல்லோரும் அறிந்த விடையும். அதன் அடிப்படையிலே தலித்தியத்தை தூக்கி கொண்டு வந்து எங்கள் இடத்திலே வந்து நீங்கள் அசிங்கப்படுத்தி விட வேண்டாம், அந்த நரகளை எங்கள் இடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டாம் என்று எல்லோருமே பதிவு செய்தார்கள். அதில் திரு கரிகாலன் அவர்கள் எடுத்து வைத்த விதத்திலே சில முன்பின் முரண்கள் இருந்ததால், அதை அடிப்படையாக வைத்து காவல் நிலையத்திலே புகார் கொடுக்க, அடிப்படை முகாந்திரம் இருப்பதின் அடிப்படையிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அது 4 பிரிவாக பதிவு செய்யப்பட்டு, நீதியரசர் அவர்களும் 7 நாள் நீதிமன்ற காவல் எடுத்து விருதுநகரிலே அடைக்கப்பட்டுள்ளார். பொதுவாக அவதூறு வழக்கு என்பது உலக நாடுகள் பலவற்றில் அவதூறு என்பது ஒரு குற்றச்செயலே இல்லை என்ற நிலை இருக்கிறது. அதன் மீது உரிமையியல் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, அது ஒரு குற்றமாக பாவித்து நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற நிலை உலகின், இந்தியாவை தவிர்த்து இருக்கக்கூடிய பல நாடுகளிலே இன்றும் இருக்கக்கூடிய ஒரு நடப்பு உண்மைகால செய்தி. ஆனால் இந்திய திருநாட்டிலே அவதூறு என்பது ஒரு குற்றமுறு செயல், அது ஒரு சட்டப்படி குற்றம். ஆதாரமில்லாமல் பேசுவது அத்தனையுமே அவதூறு தான். அந்த அடிப்படையிலே சாதாரண சாமானியர்கள் அவதூறு பதப்பும் விதத்திலே பேசினால் அவர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்கிறது. இதே அரசியல் தலைவர்கள் அவதூறு பரப்பக்கூடிய விதமாக ஒவ்வொரு தேர்தலிலும் அவர்கள் வசை மாறி பொழிவதெல்லாம் பார்த்தால் பல்லாயிரக்கணக்கான வழக்குகள் அவர்கள் மீது போட்டு தீர்க்க வேண்டும். அந்த அளவிற்கு பேசுவார்கள். ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அந்த எதிர் வசவு வாங்கக்கூடிய அரசியல்வாதியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதில்ல, பேசுகிறவங்க மேலே ஏற்று அந்த கட்சியும் கொடுக்கறதில்ல. அதனால் அது பெருசாக போகிறதில்ல. ஆனால் அவதூறு வழக்குகள் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா வருது அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் பல இடத்துல கண்டிச்சிருக்கு. அப்போ அமைதியான வழியில் ஜனநாயகத்தில் வந்து போராட்டங்கள் நடைபெறணும், அது காலத்தோட தேவை அவசியங்கிறதையும் நீதிமன்றங்கள் பல இடத்துல சுட்டி காட்டியிருக்கு. ஆனால் இந்த காணொளியை பொறுத்தளவுக்கு இது சரிதானா தவறுதானா என்பதை சொல்வதற்கு நமக்கு தகுதி கிடையாது. ஏன்னா நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. அந்த
காணொளியில் தவறு இருக்கும் பட்சத்தில் அவர் தண்டிப்பதும், இல்லை என்ற பட்சத்தில் விடுதலை செய்வதும் அது மாண்புமிக்க அது நீதிமன்றத்தினுடைய ஆளுகைக்கு உள்பட்டது. அதில் நாம் தலையிட விரும்பவில்லை, அது நமக்கு அவசியம் இல்லை, அதை பேசுவதற்கு நமக்கு தகுதியும் கிடையாது. ஆனால் இப்படி இந்த வழக்கினுடைய பின்னணி குறித்து 2008 தகவல் தொழில்நுட்ப சட்டம் என்ற ஒரு சட்டத்தை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அதில் இருக்கக்கூடிய சட்ட திருத்தம் 64(a) அதில் கொண்டு வந்து அவதூறு பரப்பும் வரையில் வகையில் பேசக்கூடிய எல்லோரையும் கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு சட்ட திருத்த மசோதாவை அந்த 2008 காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இருக்கக்கூடிய சமூக நல அமைப்புகள், பல என்ஜிஓக்கள், மனித உரிமை சார்ந்த பல அமைப்புகளெல்லாம் ஓடிப்போய் உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கருத்துரிமை சுதந்திரத்தை முடக்கக்கூடிய விதமாக இருக்கிறது என்ற நிலையிலே உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். பெருமதிப்பிற்குரிய நீதியரசர், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருவர் அடங்கிய பெஞ்ச், செமலேஸ்வர் ஐயா, செமலேஸ்வர் அவர்களும் ஐயா நீதி நாரிமன் என்ற இரண்டு நீதிபதிகள் அமர்வு அதை விசாரித்தது. அப்படி விசாரித்துவிட்டு ஊடக சுதந்திரத்திலே எந்த விதத்திலும் தலையிடக்கூடாது, தலையிடுவதை நசுக்கும் விதமாக இந்த சட்டப்பிரிவு இருக்கிறது என்று சொல்லி அந்த 2008 கொண்டு வரப்பட்ட சட்டத்தை ரத்து செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு தந்தது. அதன் அடிப்படையிலே ஊடகத்திலும் தன்னுடைய கருத்தை எவர் வேண்டுமானாலும் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் நமக்கு இருக்கிறது. அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வருது, அது என்னோட உரிமை. கருத்து சுதந்திரம் என்பது என்னுடைய உரிமை என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் அரசியல் அமைப்பு சட்டம் 19(19)-ன் படி எல்லோரும், எல்லா இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் பொருந்தவுமானது தன்னுடைய கருத்தை சுதந்திரமாக எடுத்து வெளியிலே சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை சட்டம் வழங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் எந்த சட்டங்களும் தனிநபருடைய குரல் வலையை நெரிக்கும் விதமாக இல்லை, அதே நேரத்தில் வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக, இனக்குழுக்களிடையே பகையை தூண்டும் விதமாக, அந்த ஒரு நல்ல சூழல் இருக்கக்கூடிய சூழலை தவிடுபடியாக்கும் விதமாக இருக்கக்கூடிய விடயங்களை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு சட்ட வரைவும் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே இப்படி இந்த 4 செக்ஷனிலே மரியாதைக்குரிய அன்பு சகோதரன் கரிகாலன் கைதாகி விருதுநகர் சிறையிலே இருக்கக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இந்த நிலையிலிருந்து இந்த காணொளி நான் போடுவதற்கும் இந்த காணொளியை நான் வெளியிடுவதற்கும் அடிப்படையில் உள்ள காரணம், மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களில் ஏராளமான அறிவில் சிறந்த வழக்கறிஞர் பெருமக்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு சமூகம்தான். ஒரு கருத்தியல் ரீதியாக களமாடி கொண்டிருக்கிறான் ஒரு சகோதரன். அந்த சகோதரனுக்கு ஒரு நெருக்குதல் வருகிறது, சட்ட நெருக்குதல் வருகிறது. அந்த சட்ட நெருக்குதல் வரும் பொழுது அவனுக்கு ஓடோடி வந்து நாம் உதவ வேண்டுமே தவிர எட்டி நின்று வேடிக்கை பார்ப்பது என்பது வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுவதற்கு சமமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே பார்த்தால் அண்ணன் சோலை பழனிவேல்ராஜன் அவர்களும், மல்லர் சேனையினுடைய தலைவர் பெருமகனும், என்னுடைய உடன் பிறந்த அக்கா ரேணுகா மல்லத்தி அவர்களும், அண்ணன் சரவணபாண்டியன் அவர்களும், அண்ணன் ஜெயச்சந்திரன் அவர்களும் உடனடியாக பேசினார்கள், தொடர்பு கொண்டு பேசினார்கள். உள்ள விஷயத்தை சொன்னோம். இன்று பெருமதிப்பிற்குரிய அண்ணன், விருதுநகர மண்ணில் களமாடக்கூடிய அண்ணன், அன்பு அண்ணன், என் உயிருக்கு இனிப்பான அண்ணன் மகேந்திரன் அவர்களும் தேவையான உதவிகளை செய்துவிட்டு பார்த்துவிட்டு வந்திருக்கிறதை அறிகிறோம். இந்த நிலையிலே வழக்கறிஞர் பெருமக்கள் ஏன் இவ்வளவு சுணக்கம் காட்ட வேண்டும் என்பதுதான் எனக்கு ஆச்சரியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. வரலாறு பேசும் பொழுது கரிகாலன் தேவைப்படுகிறது, நாராயணன் தேவைப்படுகிறது, இன்ன பிற அறிஞர் பெருமக்கள் தேவைப்படுகிறது, அக்கா ரேணுகாமலத்தி உள்ளிட்ட பெருமக்கள் தேவை, இந்த இடத்திலே தேவை. அவர்களை கழுவி ஊற்றக்கூடிய விதமாக எதிர்த்தரப்பிலிருந்து எண்ணற்ற வசைமொழிகள் வந்தாலும் அதையெல்லாம் நாங்கள் தாங்கித்தான் இந்த சமூக பணியிலே நாங்கள் தடம் பதிக்க முடிகிறது. சாதாரணமாக ஒரு காணொளி வருகிறது என்று சொன்னால் அந்த கமெண்ட் பாக்ஸை நீங்கள் போய் பாருங்கள். ஓத்தாங்கொம்மா வசவு பாது குண்டாக்க மாட்டாங்க, குடும்பத்தில் இருக்க ஒன்றை விட மாட்டேன், ஆடு மாடி கோழியை தவிர மற்ற எல்லாத்தையும் பேசுகிறாங்க. இதையெல்லாம் தாங்கிட்டுதான் நம்ம இந்த சமூக பணி செய்கிறோம். இன்றைக்கி சிறையில் இருந்து இன்றைக்கி 4 நாள் 5 நாள் கழிச்சது, 1 வாரம் கழிச்சுதான் கரிகாலன் வரணும்னா அந்த கரிகாலன் வார வரைக்கும் எங்கள் குடும்பம் தத்தளிச்சுட்டு கிடக்கும். இதே நிலைமை. இந்த நிலைமையில் இந்த சமூகம் ஏன் முட்டுக் கொடுக்க தயங்குது அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்குது. சண்டை போடுறதுக்கு இவங்க தேவைப்படுது, வரலாறு பேசுகிறதுக்கு இவங்க தேவைப்படுது, கருத்தியல் போர் நடத்துறதுக்கு இவங்க தேவைப்படுது,
ஆனால் எல்லாரும் சேர்ந்து நெருக்கடி வரும்போது இவங்களை அனாதையை விட்டுட்டு பேசாமல் வேடிக்கை பார்க்குறது, இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் முட்டுக் கொடுப்பீர்கள், நீங்கள் எங்களுக்கு பின்புலமாக நிற்பீர்கள், எங்களுக்கு தோளுக்கு தோளாக நின்று களமாடுவீர்கள் என்ற நம்பிக்கையில் மட்டும்தான் கருத்தியல் ரீதியாக அறவழியிலே நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய பயணப்படை செய்து கொண்டே இருக்கிறோம். நீங்கள் கைவிட்டால் எங்கள் நிலை என்னவாகும் என்பதற்கு இன்று சிறையில் இருக்கக்கூடிய கரியாலனே சாட்சி. இதை தயவு செஞ்சு இந்த காணொலியை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லோருமே தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு சமூகத்துக்காக உண்மையாக களமாடக்கூடிய போராளிகளுக்கு நீங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு உளமாற உங்களுடைய அன்பையும் வெளிக்காட்ட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் வைத்துக் கொள்கிறேன். அண்ணன் கண்ணபிரானாக இருக்கட்டும், அண்ணன் குமுளி ராஜ்குமார் அவர்களாக இருக்கட்டும், மறைந்த மாமேதை தமிழ் தேசியத்தினுடைய சிற்பி ஒட்டுமொத்த தேவேந்திர குலகல இதயத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறோடைய அண்ணன் பசுபதி பாண்டியன், இப்படி எத்தனை போராளிகளை இந்த சமூகம் தந்திருக்கிறது தெரியுமா? அண்ணன் பசுபதிக்கு மேலே இந்த சமூகத்தை வந்து அளவு கடந்து நேசித்து இந்த மக்களுக்காகவே வாழ்ந்து இந்த மக்களுக்காகவே மறைஞ்சு போன ஒரு வரலாற்று திருமகனை இன்னொருக்கா வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுமா சொல்லுங்கள்? அந்த அளவுக்கு இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துக்கு முட்டு கொடுத்து நம்ம நிற்கணுமே தவிர எட்டி நின்று வேடிக்கை பார்க்குறதுல பிரயோஜனமே இல்லை. திரு திருமாவளவன் அவர்களை களங்கம் ஏற்படுத்தும் விதமாக கரிகாலன் பேசிவிட்டார் என்ற அடுத்த நொடியிலே அந்த கட்சி சார்ந்த தோழர்கள் காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து அந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பது வரை அந்த இடத்துல நின்று காரியம் சாதிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஆனால் இங்கு ஆனால் திரு வன்னியரசு ஐயா இமானுவேல் சேகரன் அவர்களுடைய கொலையை தொடர்ந்து பொதுவெளியிலே பேசி வருகிறார். விடுதலை ஆகிவிட்டு அந்த வழக்கிலே விடுதலையாகிவிட்ட ஐயா முத்துராமலிங்கத்தேவர் அவர்களை தொடர்ந்து வசைபாடி வருகிறார். அண்ணன் சீமான் அவர்களை கூட வெட்டுப்பத்தி இறந்த இமானுவேல் சேகருக்கும் இவர் விளையாடுகிறார், வெட்டிய முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கும் இவர் விளையாடுகிறார், இவர் எந்த பக்கம் நிற்கிறார் என்று அண்ணன் சீமானை கூட பல முறை கேட்ட வன்னியரசை யாருமே எதுவுமே செய்வதில்லை, பேசுவதில்லை, அவர் மீது புகார் கொடுப்பதும் இல்லை. இதில் பெரிய ஆச்சரியம் என்னவென்றால் முக்குளத்தூர் சமூகமும் அவர் மீது எந்த நடவடிக்கைக்கும் போவதில்லை. ஆனால் ஒரு இரண்டு விடயங்களை புதுப்பட்டி கலவரம் தொட்டு ஒரு இரண்டு விடயங்களை இவர் கடினமாக பேசினார் என்பதை வைத்துக்கொண்டு இன்று உடனடியாக கைது நடவடிக்கை பாய்ந்து சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இது வரும் காலங்களில் பொது வெளியிலே பேசக்கூடிய, குறிப்பாக சமூக ஊடகங்களிலே பேசக்கூடிய எல்லோருக்கும், என்னோடு சேர்த்து எல்லோருக்குமே கொஞ்சம் நாகரிகமான வார்த்தைகளை நாம் சமூக தளத்திலே வைத்து பேசுவது எல்லோருக்குமே நல்லது. திருவிக்கா கூட மண்மிக்க தமிழ் ஆளுமை திருவிக்கா அவர்கள் கூட பிறர் மனது புண்படாமல் பேசக்கூடியவனை தலை சிறந்த பேச்சாளன் என்று பதிவு செய்கிறார். அதன் அடிப்படையிலே நாம் இன்று இருக்கக்கூடிய நிலையிலே எல்லா தமிழ் சாதிகளையும் ஒருங்கிணைக்கும் விதமான ஒரு மேம்போக்கான ஒரு நிலையை எடுத்து எல்லோரையும் அரவணைத்து கண்டிப்பாக பட்டியல் வெளியேற்றம் வந்துவிட்டால் இந்த நிலை நமக்கு வரப்போவது இல்லை. பட்டியல் வெளியேற்றம் வரும் வரையாவது குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நாம் பொது வெளியிலே பேசுவது எல்லோருக்கும் நல்லது. வரும் காலங்களிலே நிச்சயமாக தன்னுடைய நிலைப்பாடையும் மாற்றிக்கொள்வேன் என்று சகோதரன் கைதான பின்பு என்னிடம் பதிவு செய்தார். காலையிலிருந்து அவர் உடனே இருந்து காலை மாலை நேரங்களிலே செல்லும் வரை கூடவே இருந்து அனுப்பி வைத்து விட்டு தான் இங்கே வந்தோம். கனத்த இதயத்தோடு தான் நாங்கள் திரும்பினோம். ஆனாலும் போராளிகளுடைய வாழ்வு இப்படித்தான் இருக்கும் சகோதரா, இதை தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. சில நேரங்களிலே நான் தடுமாற்றத்திலே சில வார்த்தைகள் வந்து விடுகிறது, அதுவே வம்பாக போய்விடுகிறது என்று தன்னுடைய கவலையை பதிவு செய்தார் கரிகாலன். அவர் நான் செய்தது சரிதான் என்ற விதத்தில் அவர் பேசவில்லை. இன்று நீதிமன்றம் தான் முடிவெடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கிறது. அந்த நீதிமன்றத்துக்கே நம்ம அந்த அவர்கள் வழக்கை அதை விட்டு விடுவோம், அதில் நாம் தலையிட விரும்பவில்லை. ஆனால் வரும் காலங்களில் இந்த வழக்கறிஞர் பெருமக்கள் இது போன்ற போராளிகளுக்கு நீங்கள் பக்க துணையாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடாதீர்கள். நீங்கள் கைவிட்டால் இந்த பணியை செய்தும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் என்பதை மட்டும் நீங்கள் நெஞ்சிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இடத்திலும் அழுத்தம் திருத்தமாக நாம் மீண்டும் பதிவு செய்து திரு திருமாவளவன் அந்த இடத்தில் வருவதை ஒட்டுமொத்த தேவேந்திர குல வேளாளர்களும் விரும்பவில்லை என்பது சத்தியம். அதில் அந்த நிலைப்பாட்டிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க போவதில்லை. அது எங்களுடைய வாழ்வியல் பெரிது, எங்களுடைய வரலாறு பெரிது. உழுதுண்டு வாழ்ந்த ஒரு உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்கார மக்கள், அதில் வரலாற்று சமரசம் என்பதற்கு அது எந்த இடத்திலும் எவருக்கும் முட்டுப் கொடுக்குவதாக அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதிலே நாங்கள் உறுதியாக நெஞ்சு திரியோடு இறுதி வரை நிற்போம், அதிலே மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை. அதே நேரங்களிலே எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்திற்கு எல்லளவும் தொடர்பில்லாத மக்கள்,
அந்த இடத்துல வந்து குறிப்பாக தலித்தியத்தை கொண்டு வந்து எங்களையும் தலித்தாக காட்டக்கூடிய அந்த நிலை வேண்டாம். ஆரியத்தை விட திராவிடத்தை விட தலித்தியம் என்பது மிக மிக ஆபத்தானது இந்த நாட்டில். அதனால் அந்த வார்த்தையை பொதுமை சொல்லாடலை கொண்டு வந்து எங்கள் மீது அந்த நரகளை பூசக்கூடியதை நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே எங்களுக்கு திரு திருமாவளவன் இந்த இடத்துல வந்துவிடக்கூடாது என்பதை எல்லோரும் பதிவு செய்யத்தான் செய்வார்கள் நிச்சயமாக. அதில் மாற்று கருத்து கிடமில்லை. இருந்தாலும் இந்த இடத்திலே சமூகத்திற்காக உண்மையாக நிற்கக்கூடிய போராளிகளுக்கு வழக்கறிஞர் பெருமக்கள் தங்களுடைய நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு உதவ முன் வர வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.